என் பேர் தமிழ்மதி, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலக செயலாளர். கடந்த 5ஆம் தேதி அன்று எங்கள் தலைவர், தேசிய கட்சியின் மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது நாடறிந்த ஒன்றாக இருக்கிறது. இது மாநிலத்தில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, தேசிய முழுமைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னென்றால், அவர் வந்து சமத்துவத்தை விரும்பினார், மக்கள் மத்தியிலே கல்வியை விதைக்க வேண்டும் என்று விரும்பினார் தவிர மற்றபடி வேற எந்த ஒரு கோணத்திலும் அவர் செயல்படவில்லை. ஆனால் தமிழக அரசும் சரி, இந்த காவல்துறையும் சரி, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வகையில் செயல்பாடு குறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம் என்னவென்றால், அடுத்தடுத்து ஒரு ஒரு புதிய முகங்களை அவர் காட்டும்பொழுது அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரவுடிங்களா இருக்கிறாங்க, கேடிங்களா இருக்கு. திசை திருப்பக்கூடிய வகையில இந்த வழக்கை வந்து திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் கூட எல்லாருமே அரசு சார்ந்து அப்படியே எல்லாம் இல்லாம எல்லாருமே ரவுடி கேடி முள்ள மாதிரி இந்த மாதிரி ஆட்களையா கொண்டு வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, இந்த கொலையில இவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால போதிய ஒரு எங்களுக்கு இது கிடைக்கல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. காரணம், ஒரு சரியான திசையை நோக்கி இந்த வழக்கு போல அப்படின்றது எங்களோட எண்ணமா இருக்குது. காவல்துறை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க முயற்சியை இதை ஏன் ஆரம்பத்தில் எடுக்கல? இதை ஆரம்பத்தில் எடுத்துருக்கலாம். என்கவுண்டர் ஒருத்தர் சுட்டிருக்காங்க, அது வந்து எதற்காக? சில பேருக்கு இது டவுட்டை ஏற்படுத்தியிருக்குது எங்க கட்சியிலேயே கூட. ஏன் என்கவுண்டர் பண்ணப்பட்ட நபர் அவர் யாரா இருப்பாங்க? அவர் வந்து அவருக்கும் இந்த வழக்குக்கும் மிகப்பெரிய இது இருக்குமா? எவிடன்ஸ் அவரா தான் இருக்குமோ? இப்படி எல்லாம் நாங்க பல விதமான ஒரு கேள்வியை எங்க மனசுக்குள்ள நாங்க எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த சிபிஐக்கு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் வந்து கேட்டாங்க, இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இதை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி ஒரு வரியில ரத்ன சுருக்கமா சொன்னாங்க. அதை இன்னும் ஏன் சிபிஐக்கு மாத்துறதுக்கு தயங்குறாங்க? சில அரசியல் தலைவர்கள் கூட சின்ன சின்ன ரவுடிங்களும் கேடிங்களும் சாவரப்ப அவங்களுக்கெல்லாம் போயிட்டு என்னன்றாங்க, சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்துன்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, சமத்துவ தலைவர், தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மாநில தலைவரா இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லா கட்சிகள்ல இருந்தும் வந்து பாத்துட்டு போறாங்க, விசாரிச்சுட்டு போறாங்க, இதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதை ஏன் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்படல? இந்த ஒரு கேள்விய எங்களுக்கு ரொம்ப அதிகமா எழும்புறதுனால இந்த வழக்கு தடம் புரண்டு வேற திசைக்கு போய்கிட்டு இருக்குதோ, ரவுடிகளை நோக்கியே போய்கிட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்குது. உண்மையான குற்றவாளி எங்க இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு உரிய முறையில அவங்களுக்கு சொல்றாங்க, யாரோ அஞ்சல கஞ்சலாம் சொல்றாங்க. அந்த லேடியெல்லாம் வந்து எங்க தலைவர் கூட நிக்கிறதுக்கு ஒரு நின்று பேசுறது கூட அருகது இல்லாத ஒரு நபர்கள். அவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு புல்லூரிவங்களெல்லாம் கொண்டு வந்து எங்க தலைவரோட சேர்த்து பேசும்பொழுது மனசே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் வந்து மாபெரும் தலைவருங்க, அவரு எவ்வளவு பேருக்கு கல்வியை கொடுத்திருக்காரு, வழக்கறிஞர்களா மாத்தி இருக்கிறாரு, வந்து பசிச்ச வயிறுங்களுக்கு சோறு கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு தானமா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி பெரிய மனுஷனை, மாபெரும் மனுஷனோட புகழை குன்றக்கூடிய வகையில ஒரு ரவுடிகளையும் கேடிகளும் கொண்டு வந்து கேஸ்ல கொண்டு வந்து நிறுத்துறது, கேட்டா அது இவங்களுக்கு வந்து ரவுடிசம் இவங்களோட தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறது எதை குறிக்குதுன்னா, அவரை வந்து ஒரு ரவுடியா மாதிரி காட்டுற மாதிரி தோணுது. அவர் வந்து தேசிய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர், அது முதல்ல காவல்துறையும் இந்த அரசும் தமிழக அரசும் வந்து முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை செய்யணும்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டியது சிபிஐக்கு கண்டிப்பா மாத்தணும். இது சிபிஐக்கு மாத்தணும்ன்றது ஏன்னு கேட்டா, இது அப்படியே சொல்லுவாங்க, காவல்துறை நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா சிறப்பா தானே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதுல திருப்தி இல்ல. காரணம் என்ன, ஒவ்வொரு வழக்கும் பாதி வழியில வந்து அந்த கடைசி முடிவு வந்து வராத போயிடுது. அந்த கடைசி முடிவு வராத போகும்பொழுது பிசு பிசுத்து போயிடுது. யாரோ ஒரு 10 பேரை கொண்டு வந்து காட்டி இவங்க தான் மூளையா செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆட்களை கொண்டு வந்து இவங்க தான் மூளையா செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு சில பேர் இவங்க இல்ல இவங்க தான் மாற்றுன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்டுக்குன்னு போகும்பொழுது, அது ட்ரையல்ல வரும்பொழுது, இவங்க தான் நீங்க காட்டினீங்க, ஆனா இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில தரத்தார் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த வழக்கு வந்து பிசு பிசுத்து போயிட்டு அந்த குற்றவாளிகள் தப்பித்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது. அதனால எங்களுக்கு இது போதிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. எங்களுடைய தலைவர் இறப்பு ஒரு சாதாரண இறப்பு கிடையாது, இது வந்து நாடு முழுக்க அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு இறப்பா இருக்குது. இந்த இறப்பை வந்து நாங்க இதை சும்மா விட போறது கிடையாது. சிபிஐக்கு மாற்றியே தீர வேண்டும் காவல்துறை. எங்களுக்கு போதிய நம்பிக்கை வரவில்லை இதுவரையில.
அதிமுக பாஜக தமாக தொடர்ந்து எல்லா கட்சிகள்ல இருந்து ஒரு ஒரு நபர்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க யாருன்னு இப்போ காவல்துறை மேலே எங்க கிட்ட கேட்டாங்க, கமிஷனர் கிட்ட நாங்க கடிதம் கொடுத்தோம், எங்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி அவர் சொன்னாரு, நாலு நாள்ல பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொன்னாரு. நாங்களும் அவருடைய பேச்சை நம்பி நாங்க தான் வந்தோம். அவங்களும் செயல்பாடு இருக்குது, ஆனா அந்த செயல்பாடுகள் வந்து திசை திருப்பி போற மாதிரி இருக்குதுன்றது எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்குதுங்க இது வந்து, ஏன்னா அரசியல் பின்புலம் இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியோட மாநில தலைவரை வந்து பண்ண முடியாது. இதை யூகிச்சதுனாலதான் எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, இது இந்த தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, தமிழக அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னா சிபிஐக்கு மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு வரியில அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணமும் அதுவா தான் இருக்கு. நீங்க கமிஷனர் ஏன் மாத்தணும், அவசர அவசரமா ஏன் மாத்தணும், மாத்தாத இருந்திருக்கலாம், ஏன் அந்த கமிஷனரே இருந்திருக்கலாமே, ஏன் மாத்துறீங்க? அதுவும் இன்னொன்னு எல்லாத்தையும் விட முக்கியமா சொல்லணும்னா, ஒரு முதல்வரோட தொகுதிங்க அது, ஒரு முதல்வரோட தொகுதி இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இவ்வளவு கொடூரமான கொலையை ஏற்படுத்தி அச்சுறுத்துற மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. யார் அந்த அளவுக்கு வெளியிட்டு இருக்க முடியும்? திமுக நடவடிக்கை கூட எடுக்கலாம். அதுவும் அது மட்டும் இல்ல, ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சிபிஐக்கு மாற்றுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லாரும் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்றது ஒரு வழக்கமா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அவரு பேரை சொன்னா அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. அவரு சொல்றாரு அந்த நபரை இன்னும் அந்த திமுக அரசு கண்டிக்கவே இல்லை. அவங்க எவ்வளவு பதற பதற கொலைய அந்த கட்சியோட லீடரை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு திமுறா பேசுறியன்னு சொல்லி கேட்கணுமா கேட்க கூடாதா? திமுக அரசு அதை கேட்கல, கண்டிக்கல. ஆக இரு தொடர்ச்சியா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.